ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லேயே வாட்டர் கலர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மூணு விதமாக இந்த வாட்டர் கலர் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ, எந்த பொருள் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பாத் சோப் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பாத் சோப் நீங்கள் எடுத்துக்கலாம். பாத் சோப் தான் எடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. துணி துவைக்கிற சோப் வந்து ஒயிட் கலரில் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு இந்த சோப்பை நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். துருவிட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். இதை ஒரு கப்பில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த இதாக இருந்தாலும் கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதுக்கு ரெஸ்ட் கொடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது மெத்தடில் நான் பேஸ் செய்கிறதுக்காக ஜான்சன்ஸ் பேபி பவுடர் எடுத்திருக்கேன். பேபி பவுடர் இருந்ததுன்னா பேபி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமாக உங்கள் வீட்டில் எந்த டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை எடுத்துக்கலாம். ஈவன் எக்ஸ்பைரியாக இருந்த பவுடரை கூட நம்ம இது செய்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு பவுடர் எடுத்து இந்த பவுலில் சேர்த்துருக்கேன். அரை கப் தண்ணியும் நான் எடுத்துக்கிறேன். இந்த அரை கப் தண்ணியை ஃபுல்லாக நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடரில் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த விதமான கட்டிகளும் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இதில் குட்டி குட்டியாக பபுள்ஸ் வரும். அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து மீதி இருந்த தண்ணியை சேர்க்கலைங்க. இதுவே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ மூணாவது மெத்தடில் பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்து அதை வந்து ஒரு ஸ்பூனாலே எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருந்ததுன்னா இதை வச்சு செய்யுங்க. அப்படி இல்லைனா பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலரில் சோப் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயுமே அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த அரை கப் தண்ணியை ஃபுல்லாக நான் சேர்க்கலைங்க, கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். வேணும்னா தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். முதலேயே நம்ம சேர்த்துட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். இதுலேயுமே நான் வந்து இந்த தண்ணியை நான் திருப்பி சேர்க்கலைங்க. அவ்வளோதான், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இது இருக்கிறதுனால இந்த மீதி தண்ணியை சேர்க்காமல் நான் எடுத்துச்சிட்டேன். இதுவே சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த சோப் வந்து அப்படியே சோக்காகி இருக்குது. அதுக்கப்புறமா ரெடி பண்ண பவுடர் பேஸும் இதாக இருக்குது. அதே மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணதும் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். 15 minutes ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பேஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே 15 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏதாச்சும் லம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து இந்த ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இதை நீங்கள் ரெடி பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இதுதான் பேஸ். இப்போ இந்த மூணு பேஸையுமே எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு மோல்டு மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் மோல்டு தான். அதில் தான் நான் இந்த மூணையுமே தனித்தனியாக ஊற்றி வைக்க போகிறேன். தனித்தனியாக நம்ம இதை செப்பரேட்டாக ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த பேஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு பண்ணும்போது சீக்கிரமாகவே இது கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ நான் வந்து மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற்றிடலாம். மூணு லைன் இருக்குது. ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு பொருளால் செஞ்ச பேஸை நம்ம ஊற்றி வச்சிடலாம். இந்த வாட்டர் கலர் பேஸை எடுத்து நம்ம இந்த மூணு ரோலையும் ஒவ்வொரு டீஸ்பூனாக ஊற்றிக்கிட்டே குட்டீஸ் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடலாம். விமலா சாய் சிஸ்டர், கோபால தேசிகன், ஸ்ரீஜா சிஸ்டர், குருபரன், குஹன்சரண், டிங்கு சரண், தன்யாஸ்ரீ 6th standard, சஃபியான், நிவேதா, வி ஐஸ்வர்யா பார்வதி, விஜயதர்ஷினி 6th standard, ராகேஷ், பூஜிதா, மிருத்திகா, ஐஸ்வர்யா, சாய்னேஷ், திவ்யதர்ஷினி 8th standard, தன்யாஸ்ரீ 6th standard, வேலமால் மெட்ரிக் ஸ்கூல், திவ்யநேத்ரா 8th standard, அண்ட் தனுஷ்கன் 6th standard, கோகிலா, ஹேமா, லதா, ஏ நித்யஸ்ரீ, கவின்ராஜ், வினோதினி, ஷாரினி 7th standard, வாசு வாசுதேவநல்லூர், ஏஞ்சலின் பிரீத்தி, நிலா 4th standard, மாரி வெங்கடேஷ் பிள்ளை, வசுதா, ஹனியா, சஃப்ரீன், சமரா, ஐரின், யாழினி 7th standard, லாவண்யா, சிவானிஸ்ரீ 6th standard, டி செக்ஷன், வர்கீஸ் வர்கீஸ், ராதாகிருஷ்ணன் 7th standard, பிரார்த்தனா, சாந்தகுமாரி, தர்ஷினி, தரங்கினி,
காவ்யா பவந்தினி, நேஹா எஸ், கனிஷ்கா செவன்த் ஸ்டாண்டர்ட், அன்னலக்ஷ்மி, உதயா தேவகி, அனுஜா விம்மல், ராமநாதன், யோகஸ்ரீ செவன்த் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன், ரம்யா செவன்த் ஸ்டாண்டர்ட், தன்யா செவன்த் ஸ்டாண்டர்ட், லோகி செவன்த் ஸ்டாண்டர்ட், சாய் கிராஃப்ட் சாய், வசந்தலக்ஷ்மி, நவிகா, பிரீத்தி, ஷானிகா எம் செவன்த் ஸ்டாண்டர்ட் இ செக்ஷன், ஜோஷிகா செவன்த் ஸ்டாண்டர்ட், ஓவியாஸ்ரீ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் விவேகானந்தா வித்யாலயா, பிஹெச்பி கேமிங் பிரியா, எஸ் நிவேதிதா எயித் ஸ்டாண்டர்ட், இ ஹரித் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், வி சக்தி எயித் ஸ்டாண்டர்ட், ஹெச் அபிநயா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், விபிஷா, கிருஷ்ணகுமார், கனிஷ்கா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், ஸ்ரீ தாக்ஷதா, பிரியா, பி சாரா துளசி, வர்ஷா எஸ், ஷிவானி, சத்யாஸ்ரீ, ராஜிகுட்டி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஸ்வேதா சித்ரா வெங்கடேசன், தியா சென்னை சிக்கன் சென்டர், நசீமா பாஷா, ஹனியா, சாதனா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், தேவதர்ஷினி, விவேகா, முனியசாமி, ஹர்ஷிகா, திவ்யபிரியா அண்ட் சிஸ்டர், ரூபிகா, சாய் பரசுராமன், தேவதர்ஷினி கே, ஹர்ஷினி எயித் ஸ்டாண்டர்ட், ஆர் கிருத்திகா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், தி ஹரிணி முகேஷ், ஃபாத்திமா ஃபர்ஹானா, பிரேமா ஜி. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நீட்டாக நம்ம ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். கலருக்காக நீங்கள் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கெட்ச்க்குள்ளே இருக்கிற ஸ்பாஞ்சில் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் தண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்க் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கலர் பொட்டு இருந்தது அப்படின்னா இந்த பொட்டு சேர்த்து கூட நம்மளால் வாட்டர் கலர் ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் இருந்ததுன்னா அந்த ஃபுட் கலர் கூட சேர்த்துட்டு நீங்கள் வந்து இது மாதிரி கலர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கலரில் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு டார்க்காக தேவை அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, லைட்டாக தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து டார்க் க்ரீனுக்காக கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு டூத்பிக் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கலர் ரெடி பண்ணியாச்சு. ரெண்டாவதுமே ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இதுவும் அப்படிதாங்க, உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக கலர் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கோங்க. லைட்டான ஆரஞ்சு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மட்டும் கலர் சேர்த்தா போதும். டார்க் ஆரஞ்சு வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து குங்குமம், எல்லோ கலரில், க்ரீன் கலரில், எல்லா கலர்லேயுமே குங்குமம் கிடைக்குது இல்லையா. எல்லோ கலர் குங்குமம் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. குங்குமம், அப்புறம் கலர் பொடி, அப்புறம் இந்த மாதிரி நாம கட்டி இருந்ததுன்னா இதை கூட உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற கலர் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், சீக்கிரமாக கரையாது. கொஞ்சம் நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் இது நல்லா கரையும். லிக்யூடாக இருக்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இப்போ வந்து கொஞ்சமாக எல்லோ கலரும் கொஞ்சமாக க்ரீன் கலரும் சேர்த்துக்கிறேன். லைட் க்ரீனுக்காக நான் இதை செஞ்சுருக்கேன். எல்லோ கலர் குங்குமம் ஃபஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா, அதே எல்லோ கலர் குங்குமத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ரொம்ப கொஞ்சமாக டார்க் க்ரீன் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லைட் க்ரீன் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நான் ப்ளூ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து லிக்யூட் ஃபுட் கலர். இது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ப்ளூ கலரில் இங்க் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்து கூட ப்ளூ கலர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நீலம் எடுத்திருக்கேன். இந்த நீலமும் உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக கலர் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. டார்க்கான கலருக்காக ஒரு 4-5 ட்ராப் அளவுக்கு நான் நீலம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நெஸ்கஃபே காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலருக்காக நான் வந்து இந்த கலர் சேர்த்துக்கிட்டேன். காஃபி பவுடர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலரில் கேசரி பொடியும் கொஞ்சமாக க்ரீன் கலரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது சூப்பரான ஒரு டார்க்கான ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணது லைட் ப்ரௌன் கலர் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ரௌன் கலரில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம், ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணதுனால. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கெட்ச் எடுத்திருக்கேங்க. அந்த ஸ்கெட்சுக்கு உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்சை எடுத்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து 3 ட்ராப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வழியாக நம்மளுக்கு வந்து இந்த கலர் தண்ணி வரும். இதை மிக்ஸ் பண்ணி கூட நம்மளால் வாட்டர் கலர் பண்ண முடியும். உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் அழகாக சூப்பராக இதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பொருளாக யூஸ் பண்ணி காமிக்கிறேன்.
இது வந்து லைட்டான ஒரு பீச் கலர் மாதிரி கிடச்சிருக்கு. சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒயிட் கலருக்காக நான் வந்து சுண்ணாம்பு சேர்த்துக்கிட்டேங்க. சுண்ணாம்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது நல்ல ஒரு பிரைட்டான ஒயிட் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலரில் இங்க் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த இங்கை வந்து நான் சேர்க்கும் போது பிளாக் கலர் கிடச்சிருச்சு. இங்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சோப்பால் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ். இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மீதி ரெண்டு பேஸுமே ரொம்ப சீக்கிரமாக மிக்ஸ் ஆயிரும். சோப்பால் செஞ்ச இந்த பேஸ் வந்து கொஞ்சம் அதிக நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பென் எடுத்திருக்கேன். இது வந்து ஜெல் பென் மாதிரியான ஒரு பென். ரெட் கலர் இங்குக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இது நல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற இந்த ஸ்டிப்பையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இங்கை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். கலர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லைட் கலராக வேணும்னா லைட் கலராக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தாலே லைட் கலர் கிடச்சிடும். இப்போ இதையும் டூத்பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் அதிகமாகவே கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் பிரைட்டான கலர் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டிராப் மட்டும் நீலம் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து லைட்டான ஒரு கலருக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 டிராப் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். அது வந்து டார்க்கான கலராக இருந்தது. லைட் கலருக்காக ஒரே ஒரு டிராப் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நீலம். அதுக்கப்புறம் பழைய மேக்கப் கிட்லேருந்து பிங்க் கலருக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஷைனிங்காகவும் இருந்துச்சு இந்த கலர். நம்ம மெட்டாலிக் கலர் அப்புறம் வந்து பேர்ல் கலர் வாங்குவோம் இல்ல, அந்த மாதிரி பேர்ல் கலர்ல பிங்க் கலர் மாதிரி இது இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மீதி ரெண்டுக்கும் எல்லோ கலர் குங்குமமும் மெரூன் கலர் குங்குமமும் கலந்து வச்சுட்டேன். இப்போ வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் வந்து கலர் பண்ணி பாக்கிறேன். ஒயிட் பேப்பர்ல சும்மா நான் வந்து சும்மா ஒரு லைன் மட்டும் எடுத்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான். பெயிண்டிங்கா எதுவும் நான் பண்ணலை. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. உங்ககிட்ட என்னெல்லாம் கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இவ்வளோ மெத்தட் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 3 மெத்தடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேஸ் நீங்கள் எடுத்துட்டு இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. எந்த விதமான பிசரும் இதில் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமேல் நான் வந்து வாட்டர் கலர் வெளியில் வாங்கவே மாட்டேன். நாமளே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சோப் பேஸ் நம்ம செஞ்சு எடுத்தோம் இல்லையா, இது வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருந்துச்சுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது மாதிரி பேஸ் வந்து ஒயிட் கலர் சோப்பு தான் எடுக்கணும். ப்ளூ கலர் சோப்போ இல்லை வேறு கலர்லேயோ சோப் எடுத்தீங்கன்னா சரியாக வராதுங்க. இந்த குங்குமம் சேர்த்திருந்தது மட்டும், அதாவது இந்த மெரூன் கலரில் குங்குமம் சேர்த்திருந்தது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மீதி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது, திரித்திரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மீதி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும். இல்லை நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.